அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல போட்லி சமோசா செய்ய போறோம். இது வந்து நார்மலா இல்லாம எப்பவும் செய்யற சமோசா மாதிரி இல்லாம பாக்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்கும், டேஸ்டும் வேற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போட்லி சமோசா செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு எடுத்துருக்குறேன் அரை கிலோ. மாவு போட்டாச்சு. மாவு வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் வந்து சமோசா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இந்த மாவில் பிசைகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நெய் எண்ணெய் எது வேணால் ஊற்றலாம். நான் வந்து ரெண்டுமே எடுத்திருக்கேன். நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 50 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கலந்துருக்கிறத அது சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மாவில் உப்பு போட மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு போட்டுடலாம். மாவு நல்லா கலந்துக்கலாம். மாவோட நல்ல எண்ணெயெல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. பாருங்க இப்போ எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குன்னு. இந்த மாதிரி பிடிக்கும்போது இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து ஒரு கிண்ணி மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 1/4 கிண்ணி அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் நெய் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன். நான் வந்து 1/2 கிலோவுக்கு வந்து 50 ml வந்து நெய் எண்ணெயும் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சிடலாம். மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உரிச்சிக்கலாம். மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்துட்டோம். இப்போ மசிச்சு விட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாணலை அடுப்பில் வச்சிட்றேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ தாளிப்புக்கு சோம்பு 1/2 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது போட்டுடுறேன். 2 பெரிய வெங்காயம், 1 கொடமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுடுறேன். சோம்பு வெடிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கொடமிளகாய் ரொம்ப நேரம் வதங்க சேவல. வெங்காயம் கொடமிளகாயும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனம் மாறட்டும். கொடமிளகாயும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். 2 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு ஊற்று வச்சுருக்கோம். இது போட்டுடுறேன். ரொம்ப நைஸாலாம் இது பண்ண வேணாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப.
உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கூடவே மல்லி இலையும் போட்டுட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா நம்ம வந்து மாவு ஊற போட்டிருக்கோம், எடுத்து சமோசா ஸ்வீட் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. போட்லி சமோசா பயங்கர டேஸ்டாக செய்ய போகிறோம். மாவு பிசைஞ்சு ஊற போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லாமல் நம்ம மாவு எடுத்து தேய்ச்சிடலாம். வரமாவு கொஞ்சமாக போட்டிருக்குறோம். அதில் மைதா மாவு தான் போட்டிருக்கேன். சமோசா வைக்கிறதுக்கு மாவு தேய்ச்சி நான் ரெடி பண்ணிட்டோம். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவை வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சா போதும். இந்த மாவில் வந்து நம்ம சுற்றி தண்ணி தடவிடலாம், ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் தடவிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்க மடிச்சிட்டோம். நல்லா கீழே இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. போட்லி சமோசா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ பொரிச்சு எடுக்கிறது தான். சமோசா செய்கிறதுக்கு வேலை பயங்கரமாக போயிட்டுருக்கு. அடுப்பில் வானில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி சூட் பண்ணிக்கலாம். நான் தான் இன்னைக்கு சம்சா போட போகிறேன். எண்ணெயில் பொறுமையாக போடலாம். பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. பரட்டி விட்டுக்கலாம். போட்லி சம்சா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். போட்லி சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன கெட்டதா இருக்கு.
ஆஹா என்ன அருமையா இருக்கு ஆசம் டேஸ்ட் போட்டி சமோசா வந்து செம்மையா இருக்கு சுவையோ சுவை இந்த வரைக்கும் இந்த மாதிரி சமோசா சாப்பிட்டதே இல்லை வாழ்நாளில் செம்ம டேஸ்ட் போட்லி சமோசா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த சமோசாவில் வந்து மாவு பிசைறப்ப நெய் போட்டதும் மசாலாவில் வந்து மல்லி விதை போட்டிருக்கோம் அது வந்து வாயில் பாடு கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது சமோசா நார்மலாக சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டொமேட்டோ சாஸோடு நாங்கள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோரும் இது விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா பாய்